friends. சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நட்பு என்பது விலை மதிப்பற்றது. டாக்கு ரம்பு மாயா இப்பேன் போரஸ். நட்பால் Bommi and friends. Bommi and friends. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? எல்லாரையும் ஒரே இடத்துல தானே இருக்க சொன்னேன். இந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே சொன்னேன்? இல்லைங்க, என் கூடவே தான் வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு காணாம போயிட்டாங்க. ஒருவேளை நடக்க முடியாம ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ? இந்த காட்டுல அந்த குழந்தை எங்க போய் தேடுவேன்? நான் எதுக்கு உனக்கு இவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன்? இல்லங்க, என் கூடவே தான் இருந்தாங்க. நான் போய் இப்ப தேடி பாக்குறேன், இருங்க. ஏய், இப்ப நான் என்ன பண்ணணும்ங்கற? அந்த குணாவை தேடுவானா, இல்ல நம்ம அம்முவை தேடுவானா, இல்ல உன்னை தேடுவானா? சொல்லு நித்யா. சரி சரி, நீ ஹலோ 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 ஹலோ. இந்த நேரம் பார்த்து சிக்னல் கட் ஆயிடுச்சு. அப்பா என்னாச்சுப்பா? ஏய், கொஞ்ச நேரம் வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மேற்கொண்டு என் கோபத்தை கலராத. குணாவையும் காணோம், அப்பூர்வாவும் அம்மாவும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை கால் வலிக்குதுன்னு எங்கேயாவது உட்காந்துட்டாங்களா? இந்த பசங்களை நான் இந்த காட்டுக்குள்ள எங்கன்னு போய் தேடுவேன்? பகல இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், இப்ப ராத்திரியில எங்கன்னு போய் தேடுறது? குணா, உங்க அப்பா போன் பண்ணா நான் என்ன பதில் சொல்றது? யாருமா நீங்க இந்த நேரத்துல எங்க என்ன பண்றீங்க? இல்லங்க, நாங்க குடும்பத்தோட சுத்தி பாக்கிறதுக்கு டூர் வந்தோம். சுத்தி பாக்குற மலையாமா இது? ரொம்ப ஆபத்தான மலைமா இது. அதாங்கய்யா, நாங்களே தெரியாத நம்ம தான் வந்துட்டோம். வந்த இடத்துல ஆளுக்கு ஒரு திசையா தொலைஞ்சு போயிட்டோம். என் வீட்டுக்காரு, என் பசங்க, இவங்கெல்லாம் எங்கன்னே தெரியாம நாங்க இந்த இருட்டுல தேடிட்டு இருக்கோம். இந்த இருட்டுல எப்படிமா தேடுவீங்க? சரி, இந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு தேடுங்க, சரிங்களாமா? ஐயா, உங்களுக்கு? நாங்க இந்த மலையிலேயே தேன் எடுக்கிறவங்கம்மா, எங்களுக்கு இருட்டிலையும் பாதம் தெரியும். நான் போய்க்கிறேன். புடிமா, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னங்கம்மா? அம்மா, இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க நாகலிங்க அம்மன்னு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இருக்குமா, உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா உங்க குறைய தீர்த்து வச்சிடுவா. நல்லா வேண்டிக்கம்மா, சரியா? வரமா? சரிங்க ஐயா. அம்மா, நாகலிங்க அம்மா, எப்படியாவது எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சிரு, நீ வா. அபூர்வா, தூரத்துல இருந்து அனிமல் சத்தம் மாதிரி கேக்குது. ஆமா அம்மா, எனக்கு அப்படிதான் கேக்குது. ஏய், அந்த சத்தம் அதிகமாகிட்டே வருதுல்ல? ஆமா அம்மா, அந்த சத்தத்தை கேட்டா ஏதோ எலிபென்ட் சவுண்ட் மாதிரி இருக்கு. ஒருவேளை காட்டு யானையா இருக்குமோ? காட்டு யானைகளா? காட்டு யானைகள்லாம் மதம் பிடிச்ச யானைங்க மாதிரியா மனுஷங்களை பார்த்தா தூக்கி போட்டு மிதிச்சிடுமா? நாம மட்டும் அது கண்ணில் மாட்டினோம், அவ்வளோதான். என்ன அபூர்வா இப்படி பயமுறுத்துற? நான் பயமுறுத்தலடி, உண்மையதான் சொல்றேன். அம்மா, அது கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது கிட்ட வந்தா என்ன செய்யணும் தெரியாது, வா ஓடி போயிடலாம். இந்நேரத்துக்கு எங்க போய் ஓடுறது? இதுல நீங்க வேற பயமுறுத்துறீங்களா?
நான் உங்களை பயமுறுத்த வரல, காப்பாத்தான் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க, அந்த காட்டு யானைங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்த முடியுமா? ஏன் முடியாது, அதுங்க காட்டு யானை தான், ஆனானா முரட்டு யானை. முதல்ல அன்பா சொல்லி பாப்பேன், கேட்டா அதுங்களுக்கு நல்லது, இல்லனா போரிஸ் யாருன்னு காட்டுவேன். நீங்க சின்ன பசங்க, அதையெல்லாம் பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, அதனால இங்கேயே நில்லுங்க, நான் போய் விரட்டி அடிச்சுட்டு வரேன். ஏய், யாருக்கிட்ட? இந்த கஜா கிட்டே வா, ஓடிரு, பாஞ்சாலாம் எங்கிட்ட பலிக்காது. மோதி பாக்குறியா? நான் இருக்கும்போது யாரும் வரக்கூடாது. போயிடு போயிடு. எப்படி அவ்வளவு யானை சத்தம் கேட்டுச்சு, இப்ப ஒண்ணுமே கேக்கல? அதையெல்லாம் நான் துரத்தி அடிச்சிட்டேனே. இந்த போரிஸ் இருக்க கவலை எதுக்கு? போரிஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை நினைச்சது தெரியுமா? அதனாலதான் நான் வந்தேன் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் போரிஸ். நண்பர்களுக்குள்ள தேங்க்ஸ் எதுக்குமா? விடியற வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன், ஓகேவா? ஓகே. சத்தம் கேக்குது இல்ல, வா என்னன்னு போய் பாக்கலாம். அங்க இருந்த சத்தம் கேக்குது, வா காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. அங்க பாரு குணா, குணாவா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அம்மா நாகலிங்க அம்மா, ஏ வேண்டுதல உடனே நிறைவேத்திட்ட, உன் மகிமையே மகிமை. ஏ குணா, நைட் எல்லாம் எங்கடா போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, என்னால இங்க இருந்து வர முடியல ஆண்டி. சரிடா ஆண்டி, காப்பாத்துல அங்கல ஆதி உன்னை தேடி போயிருக்காங்க தெரியுமா? ஆண்டி காப்பாத்துங்க. பயப்படாத குணா, அதான் நாங்க வந்துட்டோம்ல. ஏய், நம்ம ஆளுங்க குரல் மாதிரி கேக்கல? ஆமா பாருங்க, உங்க அங்கிள் ஆண்டி அங்கதான் இருக்காங்க, பாத்தீங்களா? குணா எங்க? போங்க. இன்னைக்கு காலையில உங்க எல்லாரையும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டா. ஓ அப்படியா, சூப்பர். ஏ குணா, இன்னும் என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க, வெளியே வாடா. அங்கிள், என்னால இங்க இருந்து வர முடியல அங்கிள், வழியே தெரியல அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். நான் வரேன் நான் வரேன். என்ன பண்றது, எப்படி போறது? அங்கிள், நான் மாயாவ கூப்பிடுறேன், அவ வந்தா ரொம்ப ஈஸியா வழி காட்டுவா. சரி சீக்கிரம் கூப்பிடு பொம்மி. மாயா மாயா சொல்லு பொம்மி. மாயா, குணா அங்க மாட்டிட்டு இருக்கான், அவனை அழைச்சிட்டு வர நீ தான் வழி பார்த்து சொல்லணும். அவளுதானே சொல்லிட்டா போச்சு.
எனக்கு என்னவோ குணா கிடைப்பாங்கிற நம்பிக்கையே சுத்தமா போயிடுச்சு. உன் ஃப்ரெண்ட் மாயாவாலதான் அவனை கண்டுபிடிக்க முடிஞ்சது. தேங்க்ஸ் பூமி. அவ என்ன பண்ணா? உங்களுக்கு வழி காட்டினா, அவ்வளவுதானே? இதுக்கெல்லாம் காரணம் நாகலிங்க அம்மன் தான் நினைக்கிறேன். ஆமா, நானு பூர்வஜா பொம்மி மூணு பேரும் எல்லாரையும் தொலைச்சிட்டு தவிச்சப்போ தேன் எடுக்கிற மலைவாசி ஒருத்தர் நாகலிங்க அம்மாவை வேண்டிக்கோங்க, பிரச்சனை தீரும்னு சொன்னாரு. நான் வேண்டிக்கிட்ட மறுநாளே இதோ உங்க எல்லாரையும் என்கிட்ட சேர்த்துட்டா. சரி நித்யா, நாம இப்ப கிளம்பலாமா? இருங்க, அந்த அம்மனை கும்பிட்டுட்டு போறதா நான் வேண்டிக்கிட்டேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு போலாமா? சரி, அந்த கோயில் எங்க இருக்கு? அது தெரியலீங்களே. அப்ப மாயாவை கூப்பிட்டுலாமா? மாயா, உங்களுக்கு எல்லாம் நாகலிங்க அம்மன் கோயிலுக்கு போறோம், அவ்வளவுதானே? வாங்க. அம்மா, நாகலிங்க அம்மா, நான் உன்னை வேண்டினது வீண் போகலம்மா. பிரிஞ்சு போன எங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து வச்சுட்ட, எங்க கஷ்டத்தை எல்லாம் போக்கிட்ட, ரொம்ப நன்றிம்மா. என்னால இப்போதைக்கு இந்த மலையில கிடைச்ச காட்டுப்பூ வச்சுதான் கும்பிட முடியுது. இன்னொரு முறை இங்க வர வாய்ப்பு கிடைச்சதுன்னா சிறப்பா பொங்கல் வச்சு பூஜை பண்றேன். என் குருநாதர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், எவ்வளவு பெரிய சித்தர், அவரையே நீங்க கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் சரியான பாடம் புகட்டினாதான் அறிவு வரும். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க நாகலிங்கம்மனை மனமார கும்பிட்டீங்களா? மனசார கும்பிட்டோம். அம்மனோட தீர்த்தத்தை வாங்கி எல்லாரும் குடிச்சிங்களா? இல்லையே. என்னங்க ஐயா, இந்த அம்மன் எவ்வளவு சக்தி வாய்ந்தது! இந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சாதானே முழு அருளும் கிடைக்கும். வாங்க ஐயா, வாங்க. சரி, வாமா. ஏதோ குறையோடவே போற மாதிரி இருந்ததுங்க. அந்த அம்மனே இவரோட ரூபத்துல வந்து நிறுத்தி வச்ச மாதிரி இருக்கு. சரியா சொன்ன. திமிர் பிடிச்ச பசங்களா, என் குருநாதர் எவ்வளவு பெரிய மகான், மாமுனி, சாந்த சுரூபி, அவரையா நக்கல் அடிக்கிறீங்க? இனி எப்பவுமே கண்ணை திறக்க மாட்டீங்கடா, இந்த காட்டை விட்டும் போக மாட்டீங்க. அடடா, என் குருநாதருக்கு தீர்த்தம் கொடுக்கணுமே, முதல்ல அவர்கிட்ட போயிட்டு வந்துருவோம். இவங்க மயக்கத்துல தானே இருக்க போறாங்க. இருக்கட்டும். ஐயோ, என்ன எங்க எங்க என்ன நித்தியம் எங்க நடக்குது? எங்க நம்ம குழந்தைகள்லாம்? வந்தவன் கோயில் பூசாரியா இல்ல குழந்தைகளை கடத்துறவனா? ஐயோ, எனக்கு புரியலங்க. எங்க அம்மனுக்கு வேண்டிக்கிட்டங்க, அதனாலதான் எல்லாரும் கிடைச்சாங்க. சரி, போகும்போது அம்மனுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தானே வந்தோம். நாம அம்மனை மட்டும் கும்பிட்டுட்டு போயிருக்கணுங்க. யாரோ சொன்னதை நம்பி இங்க வந்தது தப்பு. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. பொம்மி, நீயாவது இங்க என்ன நடந்ததுன்னு பாத்தியா? இல்ல அங்கிள், தண்ணி என் கண்ணிலயும் பட்டுருச்சு, என்னால பாக்க முடியல. சரி வாங்க, முதல்ல போய் குழந்தைகளை தேடுவோம். என்ன பண்றது, நாம இங்க இருந்த செட் ஆகாது. எப்படியாவது அம்மாவையும் அப்பாவையும் இங்க கூட்டிட்டு வந்துருவோம். அவங்க அந்த அம்மன் கோவில்ல தான் இருப்பாங்க. பூமிக்கிட்டே ஹெல்ப் கேட்டதான் தப்பிக்க முடியும்.
உருவதா? அம்மு, ஐயோ யாருமே எந்திருக்கலையே. எங்க போயிருப்பான்? எங்கேயுமே இல்லையே. அவன் எங்க போனாலும் விடக்கூடாது. பார்க்கலாம். அழுமாடோலுமா இஸ்தால கடிமாலுமா ஏய் என்னடா பண்ற